ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. அறந்தாங்கி கோட்டாட்சியர் ஜஸ்டின் ஜெயபால் தலைமையில் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் மார்டின் லூதர் கிங், மணமேல்குடி வட்டாட்சியர் பொறுப்பு ஜபருல்லா, அறந்தாங்கி வட்டாட்சியர் பொறுப்பு ராஜேஷ் கண்ணா ஆகியோர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பாண்டி பத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவர் கூறுகையில், வெள்ளாற்றில் அதிகளவு சீமை கருவேல மரங்கள் தான் உள்ளது. அதை உடனடியாக அரசு அப்புறப்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதில் பேசிய சி சுப்பிரமணி என்பவர், வறட்சி நிவாரணம் இதுவரை அரசு அறிவிக்கவில்லை. அதை உடனடியாக அரசு அறிவித்து விவசாயிகள் பயன்பெறுமாறு அரசு உத்தரவிட வேண்டுமென பேசினார். இதில் பேசிய காவேரி வடிகால் தலைவர் கொக்குமடை ரமேஷ் கூறுகையில், விவசாயிகளுக்கு தகுந்த நேரத்தில் விதைகளை விவசாய கடன் விற்க வேண்டுமென கூறினார். அதன் பிறகு பல விவசாயிகளும் பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதில் அரசு தரப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டறிந்த கோட்டாட்சியர் அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்வதாக கூறினார். புரிய மாட்டாங்க அப்படின்றாங்க. அவர்களுக்கு கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்றி தரத்தில் குடிமனை பட்டாங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த குடிமனை பட்டாங்க வந்து போக்குவரத்து பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அந்த அம்மா அந்த இடத்துல தான் இந்நேரம் வரைக்கும் குடியிருக்கிறாங்க. இப்போ கேட்டால் அதில் வந்து போக்குவரத்து பண்ணுவதற்கு மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போக வேண்டியிருக்குது. அதனால் நாங்கள் குடிமனை பட்டா தருகிறோம்னு சொல்லி கட்டாட்சியர் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக விலைக்கு அவங்களுக்கு புதிதாக இருந்தால் குடிமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறுவது. நடவடிக்கை எடுக்கணும் தெரியும் கேட்டுக்கொள்கிறேன்.